வணக்கம் வாழ்க வளமுடன் அன்பர்களே கோவையிலிருந்து நான் உங்கள் பண்டிட் விஜய் நிறைய ஜோதிடம் சார்ந்த சித்தாந்தங்களை பதிவிட்டு கொண்டு வருகிறோம் வித்தியாசமான பரிகார முறையில் சொல்லிட்டு வர்றேன் வித்தியாசமான ஜோதிட முறையை சொல்லிக்கிட்டு வர்றேன் இதுவரை ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் எது சாதகமான நட்சத்திரம் அப்படிங்கிறத நான் இதுவரைக்கும் பதிவிட்டதில்லை இப்போ முதல் முதலையோ முதல் முதலாக ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் அதாவது இப்போ புனர்பூச நட்சத்திரத்திற்கு புனர் பூசம் நட்சத்திரத்திற்கு எந்த நட்சத்திரம் சாதகமான நட்சத்திரம் அப்படின்னா உத்திரம் நட்சத்திரம் சாதகமான நட்சத்திரம் புனர்பூசத்தில் பிறந்த ஒரு அன்பர் உத்திரம் நட்சத்திரம் அன்று பூசத்தில் பிறந்த ஒரு அன்பர் உத்திரம் நட்சத்திரம் அன்று அவங்களுக்கு புனர்பூசம் பூசம் ஆயிலியம் மகம் பூரம் உத்திரம் ஆறாவது நட்சத்திரம் வெற்றியை தரக்கூடிய நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்தன்று ஏதாவது ஒரு சிவன் கோவிலில் கூழ் வச்சு நெய்வேத்தியமாக சிவனுக்கே சிவனுக்கு வந்து கூழ நெய்வேத்தியமாக அல்லது பன்னீரை அபிஷேகம் செய்து அந்த பன்னீரையோ அல்லது கூழ் நெய்வேத்தியமாக வச்சு அதை நிறைய பேருக்கு தானம் கொடுக்கறது அந்த பன்னீரை தானம் கொடுக்கறது அதே மாதிரி எருது தானம் கொடுக்கறது எருது தானம் கொடுக்கறது இதை வாங்கிறதுக்கு ஆள் இல்லை ஸோ இது செய்யலாம் எருது தானம் கொடுக்கறது செய்யலாம் அப்படி இல்லைன்னா வெள்ளி அருணாக்குடி வெள்ளியில் அருணாக்குடி செய்து உங்கள் வீட்டில் உங்கள் உறவுகளுக்கு உங்கள் நண்பர்களுடைய குழந்தைகளுக்கோ வெள்ளி அருணாக்குடி தானம் கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா மாதேஸ்வரன் மலை சென்று ஈசனை வழிபட ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த காரியங்களில் ஏதேனும் ஒன்றை செஞ்சுட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்க போகிறீங்க ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்க போகிறீங்க அப்போ அந்த ப்ராப்பர்ட்டி வாங்க போகிற நேரத்தில் நீங்கள் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறீங்க புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறீங்க உத்திர நட்சத்திரத்தை அன்னைக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்க போகிறேன் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்க போகிறீங்க இல்லை ஒரு ஜாப்புக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்போ இந்த உத்திர நட்சத்திரத்தை அன்னைக்கு போய் நான் சொன்ன விஷயங்களை செஞ்சுட்டு அந்த ஒரு காரியத்தை செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக வெற்றி நிச்சயம் மீண்டும் நல்ல ஒரு ஆரோக்கியமான சூழலில் உங்களை சந்திக்க விரும்பும் நான் உங்கள் பண்டிட் விஜய் வணக்கம் வாழ்க வளமுடன்